மாற்றுவதற்கு வந்தேன். தமிழ் தேசிய இயக்கத்தின் தன்னிகரற்ற தலைவர் அண்ணன் பழ நெடுமாறன், ஓவிய கவிஞர் புகழேந்தி, இயக்குனர் மணிரத்னம் அவர்களெல்லாம் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி, நீங்களும் வந்தால் நன்றாக இருக்கும் என்று என் நண்பன் ரத்னசாமி அழைத்து அவர்களெல்லாம் வருகிறார்கள், ஆபத்து வந்தாலும் அவர்களுக்குத்தான் வரும் என்று கருதித்தான் நான் வந்தேன். அவர்கள்தான் என்னை காட்டிலும் தீவிரமாக பேசினார்கள். எனக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிற காலமாயிற்று. நமக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன. கட்சியின் பிரச்சார செயலாளர் இந்த நிலையில் ஆற்ற வேண்டிய கடமைகள் அதிகம் இருக்கிற சூழலில் உன்னுடைய அடிகளை நீ அளந்து வைக்க வேண்டும் என்று வைகோ என்னை ஆற்றுப்படுத்தி இருக்கிற நிலையில், வழக்கத்திற்கு மாறாக அன்றைக்கு கொஞ்சம் அடக்கமாகத்தான் நான் பேசினேன். ஆனால் அடக்கமாக பேசிய நான் தான் சிறையில் அடைக்கப்பட்டேன். ஆகவே இது ஒரு பாதுகாப்பான சூழலில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக நான் கருதவில்லை. அதிலும் வெள்ளியங்காடு என்பது திருப்பூரை பொறுத்தவரையில் இது ஒரு வன்னிக்காடு. இது இன உணர்வாளர்களின் கொள்ளிடம். இங்கே பேசி ஒரு வழக்கு வந்தால்தான் அது தகுதியான கூட்டம் என்கிற பெயருக்கும் பெருமைக்கும் உரியதாகும் என்றும் நான் கருதுகிறேன். ஆகவே அச்சப்படுகிற நிலையில் நாம் இல்லை. ஒரு சர்வதேச சமூகம் இன்றைக்கு கண்விழித்திருக்கிற சூழலில் தாய் தமிழகம் என்ன செய்ய போகிறது என்கிற கேள்வியை முன்வைக்கிற கூட்டம் இந்த கூட்டம். அன்னை முளைப்பால் வீரம் இன்னும் குறையவில்லை, அண்ணா மூட்டிய அனல் இன்னும் அணையவில்லை, ஈரோட்டு வெடிமருந்து இன்னும் தீரவில்லை என்ற இணை எதிர்ப்பாளர்களுக்கு சொல்லுகிற கூட்டம் இந்த கூட்டம். ராஜபக்சேயை போர்க்குற்றவாளியாக அறிவிக்கிறவரை நாங்கள் ஓயமாட்டோம், சாயமாட்டோம் என்பதை மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கிற அரசாங்கத்திற்கு சொல்லுகிற கூட்டம் இந்த கூட்டம். இது வாக்கு கேட்கிற கூட்டம் அல்ல, தமிழர்களுக்கு வலிமை சேர்க்கிற கூட்டம் இந்த கூட்டம். ஆகவே இந்த நிகழ்வில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு கலந்து கொள்கிறேன். ராஜபக்சேயை ஒரு போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும், அதையும் இந்தியா அறிவிக்க வேண்டும். இது நமது கோரிக்கை மட்டுமல்ல, அகிலத்தில் 65 நாடுகளில் சிந்தி சிதறி கிடக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் இந்தியா பேசாமல் இருக்கிறது. இந்தியா ஒரு இத்தாலிக்காரியின் கையிலே சிக்கி அதனுடைய இருப்பையும் இயல்பையும் இன்றைக்கு இந்தியா இழந்து கொண்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சியிலே ஆரோக்கியமானவர்களும் அறிவுள்ளவர்களும் இருந்தால் வைகோவின் தம்பி கேட்கிறேன், இந்தியா செய்வது நியாயம் தானா? காங்கிரஸ் கட்சி கூடாரத்தில் ஆண்மகன் இருந்தால், ஒரு அப்பனுக்கு பிறந்தவர் இருந்தால் ஒரே மேடைக்கு வா, உங்கள் தரப்பில் ஏதாவது நியாயம் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் என்ன குற்றம் செய்தோம், எங்களை ஏன் இந்தியா இப்படி இரண்டாம் தர குடிமக்களாகவே தொடர்ந்து நடத்துகிறது? நான் கேட்கிறேன், தலாய் லாமா யார்? மாமனா மச்சானா அவனுக்கு? நான் கேட்கிறேன், ஒரு சுதந்திர திபத் தர்மசாலாவில் இயங்குகிறது, ஒரு பட்டமேற்ற அரசினுடைய தகுதியோடு ஊரெல்லாம் வளமுறுகிறாரே தலாய் லாமா? சீனாவால் வஞ்சிக்கப்பட்ட திபத்திற்கு இந்த ஈனங்கட்ட இந்தியா அடைக்கலம் தரும், தலாய் லாமாவை தாங்கி பிடிக்கும், தமிழர்களை ஓங்கி அடிக்கும் என்றால் நான் கேட்கிறேன், வாட் எ நேஷன் இஸ் அவர் நேஷன்? இலங்கை இன்னொரு நாடு,